ஃப்ரெண்ட்ஸ், கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி 1/7/2021 அன்று இன்றைக்கி நம்ம என்ன விற்பனை பதிவு பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான ஒரு சங்கு போல் முக அமைப்பு கொண்ட கண்ணாமூலி கொண்ட ஒரு 9 மாதம் சினை மூணாம் இது கடைப்பல் முளைப்பு மாடை பற்றி பார்க்க போகிறோம்ங்க. வாங்க, மாடு வந்து தீவனம் எப்படி சாப்பிடுது அதிலிருந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்லேருந்து போகலாம் வாங்க. ரெண்டாவது வந்து மாடு எதுக்காக வாங்குகிறோம், பாலுக்காக வாங்குகிறோம், அதனுடைய மடிகாம்புகள் எப்படி இருக்கும் அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. அது தீவனம் சாப்பிட்றதுலையும் மடிகாம்பு சுத்தம் இதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாடு குணவனங்கள் என்ன, பெண்கள் பிடிக்கலாமா குழந்தைகள் பிடிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக காமிக்கிறோம், நடையோட்டி காமிக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி தீவனம் வந்து வாய் நிறைய அள்ளி சாப்பிடணுங்க. ரெண்டாவது இந்த 4 காம்புகள் வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி 4 காம்புகள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி இருந்துட்டால் நல்லதுங்க, நல்லா கரவித்திறனும் வரும். முன்னாடி காம்பு பின்னாடி காம்பு எல்லாமே வந்து கரவித்திறன் நல்லா வருங்க. நெத்தி கொம்பு எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தெளிவாக போக போக காமிக்கிறவாங்க. நல்லா வால் இறக்கம் இருக்குது, புறவட்டு ஏற்றம் நைஸ் குவாலிட்டிங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பெண்கள் பிடிக்கலாமா அப்படிங்கிறத வந்து மாடு வாங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் வந்தாவே அந்த மாடு வந்து பெண்கள் பிடிக்கலாமான்னு கேட்குறீங்க. பெண்கள் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம காமிச்சிருக்கிறோம்ங்க. நம்ம மேக்ஸிமம் எல்லா மாடுகளுமே வந்து பெண்கள் பிடிக்கிற மாதிரி எல்லாருமே பால் கறந்துக்கிற மாதிரி தான் வந்து மாடுகள் வாங்குகிறோம். என்ன காரணம்னா, இன்றைக்கெல்லாம் வந்து 60,000-70,000 போட்டு வாங்கி அந்த மாடு வந்து பாலுக்காக வாங்குகிறோம். நிறைய வந்து ஜென்ஸ் வந்து நம்ம வீட்டில் வாங்கி கட்டிட்டு பெண்கள் தான் பராமரிக்கிறாங்க. அதனால் வந்து குணவனங்கள் உள்ள மாடுகள் மட்டுமே வாங்குறோம்ங்க. எக்காரணத்தை கொண்டும் நம்ம மாடுகள் கொடுத்துட்டு அதை மாடு வந்து ஃபால்ட் இருந்தால் நாங்கள் திருப்பி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. ஏன்னா 100% அந்த ஃபால்ட் இல்லாத மாடு வந்து தான் நம்மகிட்டருந்து வெளியே போகுதுங்க. இது வரைக்கும் நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம யாருக்குமே வந்து மாடு மாற்றி கொடுக்க ஒரு வேண்டிய ஒரு அவசியம் யாருக்குமே ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்லைங்க. அப்படி ஏதாவது நிறை குறை இருந்தால் நான் கமெண்ட்லேயும் கூட தெரிவிக்க சொல்லிக்கிறேன். கமெண்ட் வந்து உங்களுக்கு பப்ளிக் ஓப்பனில் தான் இருக்கும், நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து லாக் பண்ணுறதே கிடையாதுங்க. நிறையா இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், குறையாக இருந்தால் நாங்கள் அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட்லேயே வந்து நீங்கள் தெரிவிங்க, அது வந்து 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறக்காக வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ் இது வரைக்கும் நல்ல முறையாக கருத்துக்கள் வந்துட்டுருக்குதுங்க. நமக்கு ஆதரவு அளிச்சிட்ருக்கிற அனைவருக்குமே நன்றிங்க. இந்த மாட்டை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து மாடு வந்து இப்போ தான் இங்கே 6 பல் முடிஞ்சு 8ஆம் பல் வந்து கடைப்பல் முளைப்புங்க. ஆனால் 3 ஈத்துங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குற கொஞ்சம் ஒரு ஈத்து எச்சா இருக்கிற மாதிரியும் கூட தெரியல, ஆனால் 100% வந்து இந்த மாடு 3வது ஈத்துங்க. பல் இப்போ தான் வந்து அரைக்கடை வந்திருக்குதுங்க. அதாவது 8ஆம் பல், 6 பல் முடிஞ்சு 8ஆம் பல் வெளியே வந்து இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்குதுங்க. நல்ல நடை, இந்த ராஜநடைன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, ராஜநடையும் மடிகாம்பு சுத்தம் கைத்து எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் மாடு வந்து திரும்புங்க. அந்த அளவுக்கு ஒரு பழக்கமான மாடு, யாருக்கும் கை கடங்கக்கூடிய மாடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டில் உழவு பழக்கம், அருமையான உழவு பழக்கம் இருக்குங்க. இடத்துலையும் போகும் வளத்துலேயும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அனைத்து மாட்டிலையுமே சிறப்பு அமையுமாங்க தெரியல. கழுத்தடி பார்த்திங்கன்னா நல்ல கழுத்துங்க, முகம் நல்லா சங்கு போல் முகம், அந்த சங்கு நம்ம கட்டியிருக்கிறங்காட்டி பார்த்திங்கன்னா ரெண்டும் நல்லா மேட்சாக இருக்குது. நரம்பு கொடி இருக்குது பாருங்கள், மடிக்கு பக்கத்தில் நரம்பு கொடி இருக்குங்க. எந்த மாடாக இருந்தாலும் மடி இந்த மாதிரி தளதளன்னு இறக்கமாக இருக்கும். வால் வந்து பார்த்திங்கன்னா நிலம் கூட்டுற அளவுக்கு நல்லா கீழ் வரைக்கும் உள்ள வாளுங்க. அந்த வாளை வந்து அதிகமாக இருந்தாவே வந்து மாடு வந்து உடம்பை வந்து சுத்தமாக வச்சுக்குங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வால் நல்லா இறக்கம் இருக்கிற மாடுகளுக்கு உடம்பு வந்து சைனிங்காகவே இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து நம்ம கழுவி கொடுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா நிற்கும் போது இரட்டை திமிழ் மாடுங்க, நல்லா அருந்தடையான மாடு, பெண்களும் பிடிச்சிக்கலாம் குழந்தைகளும் பிடிச்சிக்கலாம். குழந்தைகள் பிடிக்கிற மாதிரி வந்து வீடியோ வந்து நம்ம இதில் அப்லோடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நம்ம போடுற வீடியோ எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாட்டினுடைய விவரங்களும் விலை வந்து இப்போ சொல்லிடலாம். இது வந்து 3வது ஈத்து கடைப்பல் முளைப்பு மாடுங்க. இரட்டை திமில், நல்ல புறவட்டு ஏதம், நைஸ் குவாலிட்டியான மாடு, நல்ல சங்கு போல் முகம் அமைப்பு கொண்ட, எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய கொம்பு தலைங்க. இந்த காங்கேயம் பகுதியில் இந்த மாதிரி கொம்பு முகம் தான் வந்து எல்லாத்துக்குமே அதிகமாக பிடிக்கும். மார்க்கெட்லேயே வந்து இந்த மாட்டுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்குங்க. இந்த மாட்டுக்கு விற்பனை விலை பார்த்திங்கன்னா 71,000 நம்ம சொல்லியிருக்கிறோங்க. 3வது ஈத்து கடைப்பல் முளைப்பு மாடு, 6 பல் முடிஞ்சு 8ஆம் பல் முளைக்குதுங்க. நல்ல குணம், காலை அணைச்சி தான் பால் கறக்கணும். இந்த மாட்டுக்கு வந்து விலை வந்து 71,000 நம்ம சொல்லியிருக்கிறோங்க. நல்ல புறவட்டு ஏற்றம், நல்ல திமிழ் அமைப்பு, நல்ல முகம், உழவு பழக்கம் இருக்குதுங்க. நல்ல தீவனம் கிடச்சிங்க, தவிடாக இருக்கட்டும் அடர்த்தீவனமாக இருக்கட்டும் வக்கிப்பில் சோளத்தட்டு எது போட்டாலும் நல்லா வந்து மிஷின் போல் நல்லா அரைச்சி சாப்பிடக்கூடிய தன்மை கொண்ட நல்ல மாடுங்க. வாலும் வந்து இன்னும் தெளிவாக பார்த்துக்குங்க, கீழே நல்லா இறக்கம் இருக்குது. குழாம்புகள் நல்ல குதிரை குழாம்பு போல் நல்லா அச்சான குழாம்புகளுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனமாக கேளுங்க.
அதாவது இந்த மாதிரி மாடுகளை வாங்க விருப்பம் நிறந்து விருப்பம் உள்ளவங்க நிறைய இருக்கீங்க, விலையை பற்றி கூட கவலைப்படுறதில்ல, மாடுகள் வாங்குறீங்க. ஆனால் வந்து இந்த மாட்டை வந்து கொண்டு போய் இதே மாதிரி பராமரிக்க தெரியணுங்க. ஏற்கனவே மாட்டில் வந்து பால் கறந்த அனுபவம் இருக்கணும். இந்த மாடு வந்து பால் கால் அணைச்சி தான் பால் கறந்து பழக்கியிருக்கிறாங்க. கால் அணைக்காமல் நிற்கிறதுக்கு நான் கண்டிப்பாக நிற்காதுங்க. கால் கட்டி பால் கறக்கிற அனுபவம் உள்ளவங்க, இந்த மாட்டை வாங்க விருப்பம் இருக்கிறவங்க, இதே மாதிரி மாட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக வச்சுக்க முடியும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் தெளிவாக வீட்டில் முடிவு எடுத்துகிட்டு நம்மகிட்ட கேளுங்க. அந்த மாடு வேணால் நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கலாமுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போன பதிவில் நேற்றைய பதிவில் வந்து அந்த காளைக்கன்றுகள்லாம் விற்பனைக்கு போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு காளைக்கன்று வந்து விற்பனை ஆயிடுச்சுங்க. இப்பொழுது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மயிலைக்கன்று இருக்குதுங்க. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இதனுடைய ஜோடி செவலைக்கன்று இருக்குதுங்க. இந்த கன்று ரெண்டு வேணாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்திலிருந்து காங்கேயம் டு பல்லடம் கோயம்புத்தூர் போகிற வழியில் 25 கிலோமீட்டரில் இருக்குதுங்க. நம்ம இடத்துக்கு வரக்கூடிய அனைத்து மாடுகளுக்குமே, கால்நடைகளுக்கும், கன்றுகளாக இருந்தாலும் சரி மாடுகளாக இருந்தாலும் சரி, வந்ததையுமே வந்து பார்த்திங்கன்னா கயிறுகள், திருவணி, கொம்பு கயிறு, மூக்கணங்கயிறு இதெல்லாம் மாற்றிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து மாட்டை வந்து நல்லா குளிப்பாட்டி விட்டுறாங்க. மாடு வந்து நம்ம குளிப்பாட்டி விட்டாவே வந்து ஒரு நல்ல சாதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது கொடுக்க வேண்டிய குடல் புழு நீக்கம் பூச்சி மாத்திரைகள், உனி, டெனாசு அந்த மாதிரி நுழையான் பூச்சிகள் இதெல்லாம் இருந்தால் அதுக்கு கொடுக்க வேண்டிய வந்து ஐவர்மேக்டின் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷனுங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து தோலில் போடுவாங்க. நம்ம அனைத்து மாடுகளுக்குமே போட்டுறாங்க. நீங்கள் நம்ம இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்து மாடு வாங்குறவங்க தாராளமாக இருந்தால் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நேரில் வரவங்க கசகசன்னு ஒரு 5 பேர் 6 பேர்த்த வந்து தயவுசெய்து யாரும் கூப்பிட்டு வராதிங்க. நேரில் வந்து வர்றவங்க, மாடு வாங்குறவங்களும், மாட்டை பற்றி நல்லா அறிமுகமாக தெரிஞ்சவங்களும், நோட்டம் தெரிஞ்சவங்களும் ஒரே ஒரு ஆளை மட்டும் கூட்டிகிட்டு வாங்க. ரெண்டாவது, நேரில் வந்து வாங்க முடியாதவங்க முழுமையாக வந்து எங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நீங்கள் வாங்கணும். கண்டிப்பாக வந்து அது யாரோ ஒருத்தரையும் நம்பித்து ஆகணுங்கிறது ஒரு சூழ்நிலைங்க. நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கிற மாடுகள் எல்லாமே வந்து நல்லா தரமாக, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக தான் வந்து விற்பனை நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். யாருமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. ஒரு சில 1-2 மாடுகள் வந்ததுங்க, அதையும் நம்ம தீர்வு பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கு உண்டான பதில் கொடுத்து அவங்களுக்கு என்ன திருப்தியாக பண்ணணுமோ அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. அப்புறம் இந்த கிடாரிக்கன்றுகள்லாம் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா மாடு வந்து கை கடங்க மாட்டேங்குது, கை நீவி விட்டால் நிற்க மாட்டேங்குது, ரோட்டில் பிடிச்சிட்டு போனால் குதிக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சொல்கிறீங்க. இதுக்கு எல்லாமே வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 1 வாரம் 10 நாள் ஆகுங்க. நம்ம மாடு வந்து எல்லா கண்ணுக்குட்டிகளையுமே வந்து வந்ததையும் நம்ம தடவி விட்டால் நிற்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிற்காதீங்க. மாடு அப்படிங்கிறவங்க ஒரு 4-5 பேர்த்த நம்பும், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக நம்பும். நம்ம அதுக்கு தந்து உங்களுக்கு பழம் இந்த மாதிரி ஏதாவது நாட்டு சக்கரை இல்லை கள்ளப்பருப்பி இதெல்லாம் கொடுத்து நம்ம பழகிட்டோம்னா நம்ம எங்கே கூட்டிகிட்டு போய் வந்தாலும் தாராளமாக வருங்க. ரெண்டாவது வந்து நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அட்வான்ஸ் கட்டுறீங்க. அட்வான்ஸ் கட்டிட்டு இந்த மாதிரி நாங்கள் நாளைக்கு எடுத்துக்கிறோம், நாளானைக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறீங்க. 2 நாள் கழித்து வந்து அது எடுத்துக்க முடியல எங்களுக்கு ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறீங்க. அதை கண்டிப்பாக வந்து நான் என்னங்கிறேன்னா, நிறைய பேர் கேட்கும் போது நம்ம விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறோம். மீண்டும் வந்து அந்த கால்நடை வந்து நம்ம சேனல் மூலியமாக விற்பனை கொண்டு வந்தால் அதுக்கு வந்து வேல்யூ இருக்காதுங்க. உண்மையாக சொல்கிறேன், இது வந்து எல்லாத்துக்குமே சாதாரணமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் வந்து 1 தடவைக்கு 100 தடவை யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி 1 தடவைக்கு 100 தடவை யோசனை வந்துட்டு கட்டுங்க. இல்லை அப்படின்னா 1 ஹவர் டைம் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அட்வான்ஸ் கட்டிட்டிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் மாட்ட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கணுங்க. நம்மளுக்கும் வந்து இடைஞ்சல் பண்ணி வாங்குறவங்களையும் வாங்க விடாமல் நம்மளும் வாங்காமல், அப்புறம் ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் பணம் கட்டி விட்டுறோம், ஒரு 1/2 ஹவரில் பணம் கட்டி விட்டுறோம்னா அந்த மாதிரி வேலைகளும் நிறைய செய்கிறீங்க. இதெல்லாம் வந்து உங்கள் அழைப்பாயிரம் மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி தெளிவான முடிவெடுங்க. வீட்டில் எல்லாத்திட்டும் கலந்து பேசிட்டு இந்த மாடுகள் கன்றுகள் வாங்கலாமா வேண்டாமான்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலந்துட்டு நம்மளுக்கு ஃபைனலாக வந்து நீங்கள் பணம் கட்டி விடுங்க. நீங்கள் 1 நாளில் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் கட்டினா போதுங்க. 1 வாரம் 4 நாள் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து முழு பணம் வந்து நீங்கள் கட்டிடணுங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்ம காட்டுக்குள்ளே விவசாயிகிட்ட போய் நம்ம கடன் வாங்கிட்டு வர முடியாதுங்க. கை மேலே பணம் கொடுத்தா வாங்கிட்டு வரோம். அதனால் சொல்ல வரோமுங்க. நன்றி, வணக்கம்.